Hi, vanakkamga. Welcome back to my channel. So, na inniki DeeDee's Samayalarai la nama enna paaka porona oru chutney recipe. Chutney danga paaka porom. So, chutney nu solla thuvaiyal solla. So, inniki pudhina vechi nama eppadi pudhina thuvaiyal pandranga paaka poranga. So, idu vandu idly, dosa, rice, curd rice kuda idha romba taste ah irukum. So inga recipe romba simple da, quick ah panakoodidhu. Kammi theviyana ingredients la pedutha vechukke, romba kammi ingredients da idhukku theva. செல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இது புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1/4 கப் தேங்காய், அப்புறம் ஒரு கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணால் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஆயில் விடுறேன். நான் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் விடுங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க உளுந்து, கடலைப்பருப்பு. ஸோ நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் லைட்டாக ரொம்ப ப்ரௌன் ஆக்கிறாதீங்க. ஸ்மெல் ஒரு அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். ஸோ அந்த உளுந்து, கடலைப்பருப்பு வாசம் நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி நைட் லைட்டாக பொன்னிறமானதுமே எடுத்து வச்சுருக்க வரமிளகா, புளி அதை ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பச்சை பசையில் வேணுங்கும் போது நீங்கள் இது பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாலாம். ஸோ வந்து மிளகா ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து இஞ்சி கூட ஒரு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இஞ்சி ஆட் பண்ணல. நான் வந்து இது வந்து தோசைக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ரைஸ் பண்ணும்போது இஞ்சி வச்சு சாப்பிட்டீங்க நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். ஸோ இந்த ஆனியனும் பூண்டு லைட்டாக வளர்ந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையில ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஒரு கட்டு ஆட் பண்ணாலுமே வந்து அது கடைசியில் ரொம்ப சிம்ஸ் ஆயிடும். நம்ம ஃப்ரை பண்ண போனோம். ஸோ பாருங்க இது நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ புதினா ஆட் பண்ண ஒரு கட்டு ரொம்ப நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த இது புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க கோகோனட் ஒரு கப் இருக்கிறீங்க, ஒரு 1/4 கப் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ கோகோனட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கோகோனட் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் வந்து நம்ம புதினாவை விட கம்மியாக தான் எடுக்கணும் குவான்டிட்டி எடுக்கும்போது. நல்லா இப்போ வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கமகமான வாசம் வருது. இப்போ புதினா, கோகோனட்டோட ஃப்ளேவர், அந்த உளுந்து எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லே செமையாக இருக்குப்போ. பாருங்கள் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ இதை நல்லா கூல் பண்ண விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அது உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பாருங்கள் புதினா தொகை நான் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் நம்ம யம்மியான புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கர்ட் ரைஸ் கூட தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸ், ரச சாப்பாடு, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து தோசை இதை வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் புளி வச்சு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்ச நாள் கெட்டு போகாம, ஒரு அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காம மறக்காமல் என்னோடய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அது மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்னால் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.
Oh,